முத்தையா முரளிதரனின் கிரிக்கெட் வாழ்க்கை பற்றிய 800 என்ற படத்தின் ட்ரெய்லரை கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வெளியிடவுள்ளார். ஸ்லம்டாக் பில்லியனியர் படத்தில் நடித்த மதுர் மெட்டல் இந்த படத்தில் முத்தையா முரளிதரன் வேடத்தில் நடிக்க எம் எஸ் ஸ்ரீபதி இந்த படத்தை இயக்கியுள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் முத்தையா முரளிதரன் 800 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்ததை பறைசாற்றும் வகையில் இந்த படத்திற்கு 800 என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரான முத்தையா முரளிதரனின் கிரிக்கெட் வாழ்க்கை படத்திற்கு பெருத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று மும்பையில் நடைபெறும் நிகழ்ச்சியொன்றில் 800 படத்தின் ட்ரெய்லரை கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வெளியிடுவார் என அதன் தயாரிப்பு நிறுவனமான ட்ரெயின் மோஷன் பிக்சர்ஸ் அறிவித்துள்ளது. ஏர் இண்டியாவில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்டு மும்பையில் பயிற்சி பெற்று வந்த இளம்பெண் கழுத்தறுபட்ட நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ரூபா உக்ரே என்ற இளம்பெண் ஏர் இண்டியா நிறுவனத்தில் விமான பணிப்பெண்ணாக பணியாற்ற தேர்வு செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் மும்பை அந்தேரியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கி பயிற்சி பெற்று வந்தார். இந்நிலையில் ரூபாவின் பெற்றோர் அவரை தொடர்பு கொண்டபோது செல்போன் அழைப்பை ரூபா ஏற்காததால் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து ரூபாவின் அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்த அந்தேரி போலீசார் கதவை உடைத்து பார்த்தபோது படுக்கை அறையில் கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் ரூபா பிணமாக கிடந்தார். இது தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர மாநிலத்தில் சாலையில் வந்த யானை பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை அடித்து நொறுக்கியதால் பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். பார்வதிபுரம் மண்ணியம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அர்த்தம் கிராமத்தில் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்துக்கு எதிர்புறத்தில் நடந்து வந்த யானை ஒன்று வேகமாக ஓடிச் சென்று பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை முட்டி உடைத்து நொறுக்கியது. இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் ஆளை விட்டால் போதும் என்று ஓட்டம் பிடித்தனர். அப்போது சாலையில் இருந்த நபர் ஒருவரை யானையை கண்டு ஓட்டம் பிடிக்க ஆக்ரோஷமாக அவரை யானை துரத்தியது. காவிரி நதிநீர் பங்கீடு விஷயத்தில் கர்நாடக காங்கிரஸ் அரசு தோல்வியடைந்துவிட்டதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ள கர்நாடக விவசாயிகள் காவிரி விவகாரத்தில் சித்தராமையா அரசு மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக கூறினார். சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசை திக்கு திசை தெரியாத அரசாங்கம் என்றும் மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் பிரச்சினையில் கர்நாடகத்தின் விருப்பங்களை பாதுகாக்க அவர்களால் முடியவில்லை என்றும் பசவராஜ் பொம்மை விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் ஆளும் ராஜஸ்தானில் ஓட்டுநர் இருக்கையில் பெயரளவுக்கு மட்டுமே முதலமைச்சர் அமர்ந்துள்ளதாகவும் கிளச்சையும் ஆக்சிலரேட்டரையும் வேறு ஒருவர் அழுத்தி ஆட்சி செய்து வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உலகின் பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் இந்தியாவை உற்று நோக்கி வருவதாக தெரிவித்தார். பொருளாதாரத்தில் 10வது இடத்தில் இருந்த இந்தியா 9 ஆண்டுகளில் தற்போது 5வது இடத்துக்கு முன்னேறியிருப்பதாக கூறினார். கர்நாடகா விவசாயிகளை எப்படி பாதுகாப்பது என்பது தங்களுக்கு தெரியும் என அம்மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். காவிரியிலிருந்து 5000 கன அடி நீரை தமிழ்நாடு உள்ளிட்ட கீழ் பாசன வசதி பெறக்கூடிய மாநிலங்களுக்கு கர்நாடக அரசு திறந்துவிட்டுள்ள நிலையில் நீர் வழங்கக்கூடாது என கர்நாடக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் காங்கிரஸ் தலைமையிலான அரசுக்கு காவிரி விவகாரத்தை கையாள தெரியவில்லை எனவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்றன. இந்நிலையில் கர்நாடக மாநில விவசாயிகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும் என்று துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் மழைப்பொழிவு இல்லாததை மேற்கோள் காட்டி நீரின் திறப்பை குறைக்க நீதிமன்றத்தில் அதிகாரிகள் கோரிக்கையை முன்வைப்பார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சிறப்பு நீதிமன்றமும் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக விளக்கம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஜாமீன் மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. வழக்கை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியது தவறு என்பதால் வழக்கு விசாரணையை மீண்டும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கே மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.